இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிவன் சிம்பிளி கம்போனன்ட் பீம், அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கிவன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சப்போர்ட்டட் பீம்ல பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி ல என்ன இருக்கு அப்படின்னா ரோலர் சப்போர்ட் இருக்கு. ரோலர் சப்போர்ட் அப்படின்னா வெர்டிக்கல்ல மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா ரியாக்ஷன் வரும், ரியாக்ஷன் ஆர் ஏ அண்ட் ரியாக்ஷன் ஆர் பி. ஸோ ஏபி அதுதான் வந்து அந்த பீம். அந்த ஏபிங்கிற பீம்ல சி டி இ இந்த மூணு பாயிண்ட்லயுமே 20 நியூட்டன், 40 கிலோ நியூட்டன் அண்ட் 20 கிலோ நியூட்டன் லோடு வந்து பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. தென் ஏசி இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே என்ன இருக்கு அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படிங்கிற ஒரு மீட்டருக்கு 20 கிலோ நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி லோடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் 5 மீட்டர் லென்த். ஸோ இந்த கிவன் ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So first of all, we need to resolve all the forces. ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கும், பாயிண்ட் ஏல ஆர் ஏ, பாயிண்ட் பில ஆர் பி. ஸோ வி நீட் டு ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் அண்ட் கால்குலேட் தி ஆர் ஏ வேல்யூ அண்ட் ஆர் பி வேல்யூ. ஸோ ஃபோர்ஸை ரிசால்வ் பண்றதுக்கு வி கேன் டேக் த என்டையர் ரிஜிட் பாடி இஸ் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஜீரோன்னு எடுக்கும்போது வி கேன் டேக் த அசம்ஷன் அப்வர்டு ஃபோர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், டவுன்வர்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் நெகட்டிவ், அண்ட் கிளாக்வைஸ் மொமெண்ட் எல்லாம் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் எல்லாம் நெகட்டிவ். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசம்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் என்னன்னு பாக்குறேன், எந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா எய்தர் ஏ அண்ட் பி, நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் மொமெண்ட் எடுக்கலாம். பட் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்ல மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அன்னோன் என்னாகும் அப்படின்னா கேன்சல் ஆகும். இப்போ நான் பாயிண்ட் ஏல எடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏ இன்ட்டு ஜீரோ அந்த ஆர்ஏ கேன்சல் ஆயிரும். பாயிண்ட் பில எடுத்தேன் அப்படின்னா ஆர்பி இன்ட்டு ஜீரோ அந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ லெட் மீ டேக் த மொமெண்ட் அபவுட் ஏ, மொமெண்ட் ஏங்கிற பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்க போகிறேன் சரிங்களா. முதல்ல பாயிண்ட் லோட்லாம் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட் என்ன அப்படின்னா 20 கிலோ நியூட்டன், எங்க இருக்கு அப்படின்னா பாயிண்ட் ஏல இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் 20 கிலோ நியூட்டன் லோடு, டிஸ்டன்ஸ் அப்படின்னா 5 மீட்டர் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க காம்பஸை எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. காம்பஸோட நீடில நீங்க மொமெண்ட் எடுக்கிற பாயிண்ட்ல வச்சுக்கணும், காம்பஸோட பென்சில ஃபோர்ஸ் மேல வச்சுக்கணும். ஃபோர்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா கீழ் நோக்கி மூவ் ஆகுதா, அப்போ பென்சில கீழ் நோக்கி மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ வி கேன் சே த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 40 நியூட்டன், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா பாயிண்ட் ஏல இருந்து ஒரு 5 மீட்டர் அப்புறம் 2.5 மீட்டர், டோட்டலாக 7.5 மீட்டர். ஸோ செகண்ட் ஃபோர்ஸ் 40 × 7.5 மீட்டர் தூரத்தில் இருக்கு. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் தான், ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்க்கும்போது டவுன்வேர்டு கிளாக் வைஸ் அப்படின்னா டவுன்வேர்டு ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் தான். அடுத்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 20 கிலோ நியூட்டன், 20 கிலோ நியூட்டன் எங்க இருக்கு அப்படின்னா 5, 2.5 அப்புறம் ஒரு 1, டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 8.5 மீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ பிளஸ் 20 × 8.5 மீட்டர். தென் லாஸ்டா என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா பாயிண்ட் ரியாக்ஷன் இருக்கு ஆர்பி, இது அப்வர்ட் ஆகாது. ஸோ டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஸோ யூ கேன் டேக் அஸ் மைனஸ், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மைனஸ் எடுத்துக்கலாம். ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5, 2.5, 1, 1.5, டோட்டலாக 10 மீட்டர். ஸோ பாயிண்டோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா யூடிஎல் இருக்கு சரிங்களா. யூடிஎல்ங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்கு அப்படின்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்கு. ஸோ யூடிஎல்லோட யூனிட் என்ன அப்படின்னா 20 யூனிட் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். யூடிஎல்லாம் பாயிண்ட்லோட ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அது எப்படி அப்படின்னா இதுதான் ஒரு பீம் வச்சுக்கலாம், அந்த பீமோட லென்த் எல், அந்த எல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதை பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எல் லென்த் அதோட சென்டர் பாயிண்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகும். இப்போ இதோட வேல்யூ டபுள்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோடோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா டபுள்யூ இன்ட்டு எல், எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து எல் பை டூ, ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா டவுன்வேர்ட் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் தான். ஸோ கிளாக் வைஸ் யூடிஎல்லோட லோடு வேல்யூ என்ன அப்படின்னா 20 × எவ்வளோ தூரத்துக்கு யூடிஎல் போட்டிருக்காங்க அப்படின்னா 5 மீட்டர் தூரத்துக்கு யூடிஎல் போட்டிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா லோடு வேல்யூ. எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னா எண்டில் இருந்து லென்த்தில் ஆஃப்
எவ்வளவு லென்த் இருக்கு? 5 மீட்டர் இருக்கு. 5 மீட்டர்ல ஹாஃப் அப்படினா 2.5. சோ டிஸ்டன்ஸ் 5/2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு அன்னோனா இருக்குது என்ன அப்படினா RB மட்டும் தான் அன்னோனா இருக்கு. சோ RB என்ன அப்படிங்கறத கேல்குலேட் பண்ணலாம். RB இஸ் ஈக்குவல் டு 82 ஆன்சர் வரும். நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா சரிங்களா? This is the way we can calculate RB value. Similarly, இப்போ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 என்ன பண்ணோம் அப்படினா சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கிடைக்குது? RB இஸ் ஈக்குவல் டு 82 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபைன். எப்படிலாம் இருந்தது? 20 கிளாக் வைஸ், 40 கிளாக் வைஸ், 20 கிளாக் வைஸ், RB ஆன்டி கிளாக் வைஸ், தென் UDL கிளாக் வைஸ். UDLக்கு என்னது? 20 × distance 5. இதுதான் வந்து UDL வேல்யூ கிலோ நியூட்டன். டிஸ்டன்ஸ் என்னன்னு போடும்போது என்ன UDL இருந்து 5/2 டிஸ்டன்ஸ்ல UDL ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா RB கிடைச்சிருச்சு. தென் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. இதுல அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா RA அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, தென் RB அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்வர்ட் எல்லாம் பாசிட்டிவ் எடுத்தா அப்படின்னா RA பிளஸ் RB. டவுன்வேர்ட் வந்து −20, −40, −20. இந்த பாயிண்டோட எல்லாம் டவுன்வேர்ட்ல இருக்கு. தென் UDL டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது. யூடிஎலுக்கு வேல்யூ என்னது? 20 × distance ஆஃப் UDL 5. That is equal to 0. ஏன்னா இது எல்லாமே பாரு கிலோ நியூட்டன்ல இருக்கும். கிலோ நியூட்டன், கிலோ நியூட்டன், தென் கிலோ நியூட்டன். இது மட்டும் UDL மட்டும் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்ல இருக்கும். இன்ட்டு மீட்டர் போட்டாதான் என்ன ஆகும்? கிலோ நியூட்டன் கிடைக்கும். ஸோ இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் UDL போட்டுட்டா அப்படின்னா கிலோ நியூட்டன் ஆன்சர் கிடைச்சிடும். RB வேல்யூ 82 கிலோ நியூட்டன் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா RAக்கு வேல்யூ கிடைச்சிடும். RA இஸ் ஈக்குவல் டு 98 கிலோ நியூட்டன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் ரியாக்ஷன் வேல்யூ RA அண்ட் RB. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி டிரா பண்ணலாம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் டிரா பண்ணுறதுக்கு வி ஹவ் ஆல்ரெடி கேல்குலேட்டட் லைக் RA இஸ் ஈக்குவல் டு 98 நியூட்டன், RB இஸ் ஈக்குவல் 8 நியூட்டன். திஸ் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் நான் எப்படி டிரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரா பண்ணதுக்கு முன்னாடி வி கேன் டேக் 2 திங்ஸ், ரெண்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் அப்வேர்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டிரா பண்ண போகிற லைன் வந்து டவுன்வேர்டாக இருக்கணும் சரிங்களா? ஒன்று, ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ண போகிற லைன் எப்படி இருக்கணும்? அப்வேர்டாக இருக்கணும். இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன் நோட்ஸ். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வரேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா? முதல்ல பாயிண்ட் பி. பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா RB. RB வேல்யூ என்ன அப்படின்னா 82 நியூட்டன். அப்வேர்டாக டவுன்வேர்டாக அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அப்வேர்ட் ஆக்ட் ஆகுது. அப்வேர்ட் ஆக்ட் ஆச்சுனா லைன் எப்படி போடணும்? டவுன்வேர்டாக போடணும். ஸோ லைனாக டவுன்வேர்டாக 82 டைமென்ஷன் இல்லை, ஜஸ்ட் 82 அந்த மாதிரி அசியம் பண்ணி எடுத்துக்கோங்க 82. தென் பீம் வந்து பிளாங்காக இருந்துச்சு, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் என்னது தான்? 82 தான். ஓகே, இப்போ என்ன பாயிண்ட் முடிஞ்சு போச்சுன்னா பி பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இ பாயிண்ட் என்னோட ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இ பாயிண்ட்டில் 20 நியூட்டன் டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது சரிங்களா? டவுன் வேணால் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்? அப்வேர்டாக ட்ரா பண்ணணும். ஸோ இங்கேருந்து 20 நியூட்டன் அப்வேர்டாக ட்ரா பண்ணணும். இது 20 நியூட்டன். தென் அடுத்து பிளாங்க் தானே, பிளாங்காக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹரிசான்லாம் வந்துக்கலாம். ஸோ இப்போ எது வரைக்கும் முடிஞ்சு போச்சு? டோட்டலாக 82, 82 20 போச்சு அப்படின்னா 62 மீட்டர் இருக்கு சரிங்களா? அடுத்து பாயிண்ட் டிக்கு வாங்க. பாயிண்ட் டியில் என்ன இருக்கு அப்படின்னா பாயிண்ட் டியில் 40. ஸோ 40 வந்து டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. டவுன்வேர்ட் ஆக்ட் ஆச்சுனா லைன் என்ன ட்ரா பண்ணுவோம்? அப்வேர்டாக ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து 40 அப்வேர்டாக ட்ரா பண்ணணும். 40 அப்வேர்ட். ஸோ 62 42 போச்சு அப்படின்னா மீதி இருக்குது 22. தென் நெக்ஸ்ட் பிளாங்க் தான் இருக்கு. பிளாங்க் அப்படின்னா ஹரிசாண்டல். இங்கே வரைக்கும் ஹரிசாண்டல் வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? 22 இருக்கு ரிமைனிங். 62 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 22 இருக்கும். ரிமைனிங் 22 இருக்கு. தென் பாயிண்ட் சீல என்ன இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட் சீல 20 கிலோ நியூட்டன் டவுன்வேர்டா இருக்கு. அப்ப எப்படி டிரா பண்ணுவோம்? அப்வேர்டா டிரா பண்ணுவோம். ஸோ மறுபடியும் அப்வேர்டா டிரா பண்ணும். 22 போச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 அது வரைக்கும் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பீம் வந்து எப்படி இல்லை அப்படின்னா பிளாங்கா இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா யூடியலா இருக்கு. யூடியலா இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணக்கூடாது, இன்க்ளைன் லைன் டிரா பண்ணணும் சரிங்களா? ஸோ யூடிஎல் யூடிஎல் வேல்யூ பாருங்க. யூடிஎல் வந்து 20 கிலோ நியூட்டன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5. ஸோ
வேல்யூ என்ன அப்படின்னா 100 கிலோ நியூட்டன். ஸோ அடுத்து 100 கிலோ நியூட்டனுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும், சாரி இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா கீழே 2 இறங்கியிருக்கு, 2 அப்படியே இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணணும் அடுத்த உள்ள மீதி உள்ள யூடிஎல் வரைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 98 இருக்கணும். எப்படி 98 இருக்கும், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆல்ரெடி 2 இருக்கு, நமக்கு டோட்டலா யூடிஎல் என்ன 100. ஸோ ஆல்ரெடி 2 இருக்கு, மேல என்ன இருக்கணும் 98 இருக்கணும். 98 வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு, இந்த வேலைனா 98. சார் 100 தானே, 98 ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி லைனுக்கு கீழே ஒரு 2 இருக்கு, அந்த 2 சேர்த்து பிளஸ் ஒரு 98 பிளஸ் 2 அப்படின்னா என்ன கிடைச்சிடும், 100 கிடைச்சிடும். தென் ஏ பாயிண்ட், ஏ பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா அப்வர்ட் டைரக்ஷன் ஆர்ஏ இருக்கு, ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 98 நியூட்டன். அப்போ என்ன பண்ணுவோம், லைன் டவுன்வர்டா டிரா பண்ணுவோம். ஸோ இங்கிருந்து 98 லைன் டவுன்வர்டா டிரா பண்ணுவோம், கரெக்டா 0 வந்து சரிங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ யூ கேன் செக் தி ஆன்சர் ஹியர் ஆல்சோ. ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். த ஒன்லி 2 அசம்ஷன் வி ஹவ் மேட் இஸ் இஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன் த லைன் வி டிரா இஸ் டவுன்வர்ட். The force is acting in downward direction, the line we have to draw is in upward direction. Okay, and then we can draw the bending moment diagram. So here we can take clockwise is negative, anti clockwise is positive. Okay, there will be more critical, adha anti clockwise nam epo negative nu eduthupom, but idhula vandu anti clockwise ah enna eduthukanum, positive nu eduthukanum, seringla. So eppadi da moment irukka poran paakken. So idhula innoru point irukku, adhaadu எய்தர் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் கன்சிடர் பண்ணிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் டயக்ராமில். எனக்கு வந்து நான் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன் சரிங்களா, டயக்ராமை லெஃப்ட்லேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நான் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவேன், லெஃப்ட்லேருந்து அப்படியே ட்ரா பண்ணிட்டே வருவேன் அப்படின்னா ரைட் சைடை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே வரேன்னு அர்த்தம். அப்படிதானே ரைட்லேருந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்னு அர்த்தம். ஸோ ரைட் சைட்லேருந்து ட்ரா பண்ணுறதுனால So நான் ஆல்வேஸ் ஐ வில் கன்சிடர் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், பட் எப்படினா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், ஐ வில் டேக் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பாயிண்ட் பி, பாயிண்ட் பிக்கு பார்க்கும்போது பாயிண்ட் பிக்கு ரைட் சைடில் ஏதாவது இருக்கா, அதாவது மொமெண்ட் அபோட்டி. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்க போறோம், மொமெண்ட் அபோட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஸோ மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. தென் பாயிண்ட் இக்கு வந்துருங்க, மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் இ. பாயிண்ட் இ வந்தாச்சு, பாயிண்ட் இக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னா ஆர்பி மட்டும் இருக்கு, அதில் ஆக்ட் ஆகிறத பார்க்கக்கூடாது. எந்த பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறத பார்க்கக்கூடாது, அதுக்கு ரைட் சைடு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்க்கணும். நான் லெஃப்ட் சைடு பார்த்தேன் அப்படின்னா 1, 2, 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. இதே நான் பாயிண்ட் இக்கு ரைட் சைடு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஸோ பாயிண்ட் இக்கு ரைட் சைடு பார்க்குறேன், ரைட் சைடில் எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்எச்எஸ்ல ஆர்பி மட்டும்தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் இல இருந்து 1.5 மீட்டர், 1.5 மீட்டர். ஆர்பிங்கிறது 82 கிலோ நியூட்டன் இன்டு 1.5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 123 கிலோ நியூட்டன் மீட்டர் சரிங்களா. ஸோ இது 0, 0 123 எடுத்துக்கிட்டேன், 123 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாயிண்ட் பிக்கு வாங்க, பாயிண்ட் டிக்கு பார்க்கும்போது ரைட் சைடு பாருங்க, மொமெண்ட் அபோட் டி. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இ பாயிண்ட்ல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, பியில் ஒன்று ஆக்ட் ஆகுது, அதாவது ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிலேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1.5 = 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸு சரிங்களா. இது எப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் தான் பாசிட்டிவ் போடுவீங்க, இதுலேயும் ஆன்டி கிளாக்வைஸ் தான் பாசிட்டிவ். செகண்ட் என்ன அப்படின்னா இ பாயிண்ட்ல கிளாக்வைஸ் பிளஸ் இ பாயிண்ட் என்ன ஆகுதுனா 20 கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டி பாயிண்ட்லேருந்து 1 மீட்டர் இன்ட்டு 1. இது ஆன்டி கிளாக்வைஸுங்கிறதால என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும், சாரி கிளாக்வைஸுங்கிறதால மைனஸ் போட்டுக்கணும், ஆன்டி கிளாக்வைஸ் தான் பாசிட்டிவ் போட்டுக்கணும். தட் இஸ் கேன் கால்குலேட் ஆர்பி வேல்யூ 82 இன்ட்டு 1 + 1.5 = 2.5 மைனஸ் 20 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 185 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் 123 இங்கே இருக்குது அப்படின்னா அதை விட 185ங்கிறது அதிகம், 185 ரெண்டையும் லைன் வச்சு கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்சி, எம்சியில் பார்க்கும்போது
வெயிட் அ மினிட், லெட் மீ கிளியர் இட். ஓகே, இப்போ எம்சி பாயிண்ட் சில பார்க்கும்போது சிக்கு ரைட் சைடு என்ன இருக்குன்னா டி இருக்கு, இ இருக்கு, ஆர்பி இருக்கு, சரிங்களா? ஸோ சில பார்க்கும்போது ஆர்பி இன்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் சில இருந்து 5 மீட்டர், 5 மீட்டர் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். தென் இ, இ வந்து 3.5 மீட்டர், ஸோ இல வந்து 20 கிலோநியூட்டன் லோடு இன்ட்டு 3.5 மீட்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். அண்ட் தென் டியில் வந்து 40 கிலோநியூட்டன் மைனஸ் 40 இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 240. இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிக்கு பதிலாக 82 கிலோநியூட்டன் போட்டிங்க அப்படின்னா ஆர்பி இன்ட்டு 5 இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா எம்சி வந்து 240 வரும். ஸோ 240, ஸோ 240யையும் 80 என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வரைக்கும் என்ன அப்படின்னா பாயிண்ட் லோடு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் தான் இருக்குது. யூடிஎல்ங்கிறது பாயிண்ட் லோடு கிடையாது, ஸோ இந்தந்த பாயிண்ட்ல லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரம் 240 அண்ட் 2A வி கேன் டிரா கர்வ், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா சி பாயிண்ட் வந்துடுவீங்க, சி பாயிண்ட் முடிச்சக்கப்புறம் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏல மொமெண்ட் கேல்குலேட் பண்ணீங்கன்னா எதை ரைட் சைடு எடுக்கணும் லெஃப்ட் சைடு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு பார்த்தா நிறைய ஃபோர்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை, அப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸே இல்லை, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்க ரைட் சைடு ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் 0 தான் வரும். யூ நீட் நாட் வரி அபௌட் தட். எதர் லெஃப்ட் சைடு பார்க்கணும் ரைட் சைடு பார்க்கணும், லெஃப்ட் சைடுல ஃபோர்ஸ் இல்ல ரைட் சைடுல நிறைய ஃபோர்ஸ் இருக்குன்னா ரைட் சைடு ஃபோர்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்க் டிரா பண்ணிக்கணும். திஸ் இஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ அகைன் நான் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் ரிப்பீட் பண்றேன். இப்போ ஒவ்வொரு பாயிண்டா ரைட் ஹேண்ட் சைட கன்சிடர் பண்ண போறேன், சோ ரைட் சைடு பாயிண்ட்ல நான் வரேன் ஆர் பி, அதுதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் பி ல வந்து இருக்கு. சோ மொமெண்ட் அபவுட் பி எடுத்தேன் அப்படின்னா பிக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எந்த ஃபோர்ஸுமே இல்லை, சரியா? நோ ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல. சோ மொமெண்ட் 0, 0ல பாயிண்ட் வச்சாச்சு. தென் மொமெண்ட் அபவுட் இக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா இதான் இக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பி மட்டும்தான் இருக்கு, ஆர்பி மட்டும்தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இல இருந்து 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிக்கு பல 82 போட்டிங்க அப்படின்னா 82 × 1.5 123. ஸோ 123 என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் பண்ணிடலாம். முதல்ல 0 தென் 123 மார்க் பண்ணிடலாம். தென் எம்டி, எம்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் சி இருக்கு, பி இருக்கு, ஸோ ஆர்பி இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இல வந்து 20 நியூட்டன் இருக்கு. ஆர்பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் டி பாயிண்ட்ல இருந்து 2.5 ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ பிளஸ் 20 மைனஸ் டிஸ்டன்ஸ் வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 185 கிலோநியூட்டன் மீட்டர். 185 நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருப்பீங்க. இது எல்லாமே லைன் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு வரணும். தென் எம்சி, எம்சிக்கு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர், தென் 20 கிலோநியூட்டன் இன்ட்டு 3.5 மீட்டர் இ பாயிண்ட்ல, தென் 40 கிலோநியூட்டன் இன்ட்டு 2.5 மீட்டர் டி பாயிண்ட்ல. இது ரெண்டும் ஆன்டி கிளாக் வைஸ், சரி இது ரெண்டும் கிளாக் வைஸ் மைனஸ், இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். சால்வ் பண்ணீங்க ஆர்பிக்கு பதிலா 82 போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 240. ஸோ 240 இங்கே மார்க் பண்ணிட்டு லைன். இதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஏ தான், எம்ஏ மொமெண்ட் அபவுட் ஏ. ரைட் ஹேண்ட் சைட்ல நிறைய ஃபோர்ஸ் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மேல 0. ஸோ மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா 0. இது வரைக்கும் பிளாங்காக இருந்ததுனால ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் யூடிஎல் இருக்கிறதுனால கர்வாக கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா கர்வாக இருக்கும். செக் பண்ணீங்கன்னா தெரியும் திஸ் வில் பி த ஆன்சர், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃபிராக்சர் அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எப்போ ஒரு ஷியர் ஃபோர்ஸ் லைன் வந்து நெகட்டிவ் சைன்லேருந்து பாசிட்டிவ் சைனுக்கு எந்த பாயிண்ட்ல மாறுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃபிளக்சர். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃபிளக்சர் எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு, அதாவது பாயிண்ட் ஏல இருந்து எக்ஸ் தூரத்தில் பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்கு வந்து ஃபார் ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல
அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ திஸ் வில் பி தி கான்ட்ராஃப்ளெக்சர், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னா அதோட பொசிஷன் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஏ த பொசிஷன் இஸ் எக்ஸ். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பாயிண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் ஏ மைனஸ் அந்த இடத்துல யூடிஎல் தான் இருக்கும், அதனால தான் கிராஸ் ஆகுது. ஸோ யூடிஎல் வேல்யூ டபிள்யூ இன்டு எக்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ மைனஸ் இது வந்து யூடிஎல் வேல்யூ, யூடிஎல் எவ்வளவோ அந்த வேல்யூ இன்டு எக்ஸ். இப்போ கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ, மற்ற இங்கெல்லாம் மைனஸ்ல இருக்கு, இங்கெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. இதுல மட்டும் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோ, ஆர்ஏ வேல்யூ 98 கிலோ நியூட்டன் மைனஸ் யூடிஎல் வேல்யூ 20 இன்டு எக்ஸ். இதுல என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் வேல்யூ 4.9 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா, எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும் 4.9. ஏன் எஃப் ஜீரோ போடுறோம், ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்ல ஷியர் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு என்ன போடுறோம், எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4.9 மீட்டர் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு போடுறோம். சரிங்களா, இதே வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்ல எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் இருக்குன்னு சப்போஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணா, தெர் இஸ் அ ஃபார்முலா, மொமெண்ட் இஸ் ஈக்வல் டு ஆர்ஏ இன்டு எக்ஸ் மைனஸ் யூடிஎல் வேல்யூ டபிள்யூ இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்ல எவ்வளவு மொமெண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. ஆர்ஏ வேல்யூ 98, எக்ஸ் வேல்யூ 4.9 மைனஸ் யூடிஎல் வேல்யூ சம்மன் கொடுத்துருக்காங்க 20 இன்டு எக்ஸ் வேல்யூ 4.9 ஸ்கொயர் டிவைட் பை டூ. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா 240.1 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். அந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கிடைக்குது. சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயராம் அண்ட் ஆல்சோ லொக்கேட் தி கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட் அண்ட் கால்குலேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் தி கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட். தேங்க்யூ.